ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோல வந்து நம்ம மைன்கிராஃப்ட் பேக்கேஜ் எடிஷன்ல கிரானி மோட் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் நீங்க புதுசா வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க இப்போ கேம் குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரானி கேமை வந்து பிளே பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கேமை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பேக்கெட் எடிஷனில் விளையாட போகிறோம். ஸோ இந்த கிரானியோட ஸ்டோரி என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். அதாவது நம்ம பையன் வந்து சும்மா ஜாலியாக போயிட்டு இருந்தவள நடுவில் வந்து அவனோட கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ நடுராட்டிங்கிறதால எங்கேயாச்சும் போய் ஒரு இடத்துல தங்கலான்னு பார்க்கும்போது ஒரு வீடு தெரிஞ்சிருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே கிரானி அவனும் ஒரே போடா போட்டு அந்த வீட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணிச்சு. இப்போ இந்த வீட்டுக்குள்ளேருந்து நம்ம தப்பினோம். ஸோ டே ஒன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஃபைவ் டேஸ் இருக்குது. ஸோ ஃபைவ் டேஸ்க்குள்ளே நம்ம இங்கேருந்து வெளியில் வரணும். ஸோ இதுதான் நம்மளோட எப்பவும் போல் கிரானி நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி தான் கிரானி நம்மளை போட்டுதில் பார்க்கும். அதுக்குள்ளே அங்கங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எடுத்து நம்ம இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும். ஸோ இதுக்குள்ளே வந்து செஸ்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கேன். உள்ளே எதுவுமே இல்லை. இப்போதைக்கு கிரானி வந்து எதுவுமே பார்க்கல. ஸோ இதில் வந்து சத்தம் கேட்டால் கிரானி வர்றது எல்லாமே சிமிலர் தான். ஸோ எல்லாம் கிரானி கேமில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே அப்படி இருக்குது. ஓகே, இந்த பக்கம் போய் பார்ப்போம். ஸோ இங்கே தான் நமக்கு சம் ஐட்டம்ஸ் கிடைக்கும். அதனால் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது விளையாடுறதுக்கு. ஓகே, உள்ளே எதுவுமே இல்லை. ஸோ உள்ளேயும் இதுக்குள்ளேயும் எதுவுமே இல்லை. என்னடா ஒன்றுமே வச்சுருக்க மாதிரிங்க. இந்த பக்கம் ஒரு லிவர் மாதிரி இருக்குது. இது நமக்கு நான் என்ன தண்ணி வடியுமா? எதுவுமே வரல கேஸ், எதுவுமே ஆக மாட்டேங்குதே. எங்கடா வச்சுருக்கீங்க பொருளெல்லாம்? ஒரு பொருளும் ஒன்றும் கிடைக்கலையே நமக்கு. கிரானி வர வர மாதிரி தெரியுது. சவுண்டு வர லைட்டாக எடியுது. ஐயோ, இந்த பக்கம் இந்த பக்கம் ஒளிகிற இடம் வச்சுருக்கான் போல இருக்குது. பரவாயில்ல, டக்குன்னு கிரானி வந்தால் இப்படி ஒரு ஒளியை போட்டுலாம். இன்னும் வரல, நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே இப்படி கொஞ்சம் நவுந்து நவுந்து போய் பார்ப்போம். ஓரத்தில் பார்ப்போம், சந்து பொந்தில் வந்துச்சான்னு. ஓகே, ஆளை காணுமே, தூங்கிடுச்சா? நைட்டு தூங்கிடுச்சு போல இருக்கே. சரி, நம்ம வந்து நம்ம வேலையை ஃபஸ்ட்டு, நம்ம ஃபாஸ்ட்டாக எங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இந்த ரூம்குள்ளே ஒன்றுமே கிடைக்கல. ஸோ எல்லாமே வந்து ஒரே ஒரு லிவர் மட்டும் தான் இருக்குது. அந்த லிவரை புல் பண்ணாவும் நமக்கு எதுவுமே ஆக மாட்டேது. சரி, வேஸ்ட் ரூம் போல இருக்குது. சரி, நம்ம நெக்ஸ்ட் ரூமுக்கு போகலாம். ஸோ திடீர்னு வந்து போட்டுருமோங்கிறது பயமாக இருக்குது. ஓகே, எதுவும் வரலை. அதனால் உள்ளே போய் நம்ம பார்க்கலாமா வேணாமா? சரி, பாவம், ஒரு தைரியத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கீழே இறங்குவோம். கீழே தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓகே, கீழே இறங்கிட்டேன். உள்ளே எதுவுமே இல்லை. அடாடா, பின்னாடி வந்து ஐயோ ஐயோ வந்துடுச்சு காய்ஸ், வந்துடுச்சு. ஆ வேணா வேணா வேணா, என்ன விட்டு என்ன விட்டு. ஐயோ ஐயோ, இப்படி வருது, இப்படி போனோம், இப்படி வருது வேலைதா. ஐயோயோ காய்ஸ், இது ஐயோ ஐயோ போயிடுச்சு 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 போயிடுச்சு. இப்படி போயிடலாமா? இப்படி போயிடலாம். ஓடு ஓடு ஓடு, எங்கே போனாலும் தொட்டின்னு வரும் போல இருக்கேயா. பயங்கரமான கிரானியா இருக்கே. ஐயோயோ வருது காய்ஸ், பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்துட்டுருக்கு. ஏம்மா கிரானி, என்னை விட்டுருக்க பாட்டி, என்னை விட்டுருக்க பாட்டி. இந்த கிளவி வேறு நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது. நம்ம எங்கே போனாலும் வருது, ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து தப்பிச்சு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நமக்கு தேவையான ஐட்டம் ஒன்றும் எதுவுமே கிடைக்கலையே. ஐயோ, அலாரம் வேறு அடிச்சு விடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ரிங்கு மாதிரி இருக்குது. ஸோ அது வேறு அடிச்சு விடுச்சு. நம்ம வந்து அந்த ரிங்கானது ஒரு கதவு இருக்குது, அந்த கதவு தான் ஓப்பன் பண்ணும். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு சாவி தேவை. ஸோ ஒரு கோடு தேவை. என்னடா இது மில்லனா? வாட்டர் மில்லனா? ஆஹா, பக்கத்தில் வந்துருச்சு காய்ஸ், பக்கத்தில் வந்துருச்சு, பக்கத்தில் வந்துச்சு. ஓடுற ஓடுற ஓடுறடே ஓடுறடே, எங்கேயாச்சும் ஓடுறா. இந்த பக்கம் ஏதோ ஜன்னல். ஆஹா, இது இந்த ஜன்னல் வெளியில் போகலாமே இந்த இடத்துல. ஸோ இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, வெளியில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். யா சூப்பர், கிரானி கிட்ட வந்து எப்படி ஒரு விளையா தப்பிச்சு, நம்ம வெளியில் வந்தாச்சு. கிரானி பொதி வராதடியா. இந்த மெலனை வந்து இந்த இடத்துல போட்டோம்னா அப்படி வந்து டப்புன்னு வெட்டி விடும். ஸோ வெட்டி விட்டுச்சேன்னா நமக்கு வந்து ஒரு கீ கிடைக்கணுமே. எங்கே இந்த மிலனுக்குள்ளே ஒரு கீ இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, ஐயோ வந்துருச்சு, கீ கிடச்சிச்சு, மாஸ்டர் கீ கிடச்சிருக்கு. ஸோ ரெட் கலரில் ஒரு கீ கிடச்சி பார்த்தீங்களா, அதான் அவ்வளோ இப்படியே ஓட. ஐயோ போட்டுச்சா, நான் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு போட்டுட்ருக்கோம், பின்னாடி மறுபடியும் அந்த கதுவழியாக வரத்துல நம்ம இந்த இடத்துலேருந்து எஸ் ஆகலாம். ஸோ வேறு லெவலில், ஐயோ நம்மளுக்கே அல்ல கட்டுது. ஓகே, நம்ம மேலே வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு ரெட் கீ மட்டும்தான் இருக்குது. ஸோ மாஸ்டர் கீ தான் இருக்குது. ஸோ மாஸ்டர் கீயை வச்சு நம்ம ரெட் கலரில் இருக்க லாக் அன்லாக் பண்ணிடலாம். இன்னும் ரெண்டு கீ நமக்கு தேவை. ஸோ ரெண்டு கீ தேவை, அதுக்கப்புறம் ஒரு கோடு தேவை. ஸோ இந்த கோடில் வழியாக தான் நம்ம வந்து வெளியில் எஸ்கேப் ஆகணும். ஐயோ ஐயோ, ஐயோ போட்டாச்சு போட்டாச்சு, வேறு லெவலில் செஞ்சிச்சு. ஸோ ஒரு டே காலி. நம்ம கிரானி நம்மளை போட்டுச்சுன்னா ஒரு டே காலி ஆயிடும். இப்போ செகண்ட் டே, இன்னும் நமக்கு வந்து மூணு நாலு டே தான் இருக்குது. ஸோ ஃபிஃப்த்து டே தான் லாஸ்ட் டே. ஸோ அதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். ஸோ யார் எங்கேயாச்சிருக்கா பார்க்கலாம். ஐயோ வெளியில் நிற்குதோ, வெளியில் எதுவுமே இல்லை. சரி, அப்படியே ஓடுவோம், இந்த பக்கம் ஓடுவோம். எந்த பக்கம் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ ரொம்பவே வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக தான் நம்ம போகணும். ஸோ அதே இடத்துக்கு தான் நம்ம போகணும். அந்த இடத்துல தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு எடுக்க வேண்டிய பொருளாக இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம போகணும் போல இருக்குது. ஓகே, இதுக்குள்ளேயே போகலாம். எங்கே யாரையுமே காணும். சரி ஓகே, நம்ம இதுக்குள்ளே இறங்குவோம். கிரானி வரத்துக்குள்ள கிளம்பி தான். இதுக்குள்ளே இன்வென்ட்ரியில் ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லையா? என்னடா எல்லாம் எம்டி எம்டியாக வச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்குடா அதெல்லாம் வச்சிருக்கீங்க? சரி, இதுக்குள்ளே இறங்கி பார்க்கலாம். குடு குடு குடுன்னு ஓடுவோம். இந்த ஓட்டைக்குள்ளே போகணும்னு வச்சிங்களேன், அப்படியே வேறு ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளேயே வந்துட போதும், ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவ்வளோதான். இதுக்குள்ளே போகிறதுக்கே வழி இல்லையே. ஒன்று பின்னாடி போகணும், இல்லை முன்னாடி போகணும். என்ன ஏதோ பெட்டு மாதிரி இருக்குது, ஏதோ வெளிச்சம் மாதிரி வச்சிருக்கானுங்க. சரி, இங்கே ஏதோ ஓடி பிடிச்சி இல்லாமல் போல இருக்குது. நம்ம எப்படியும் உள்ளே போவோம். உள்ளே ஏதாச்சும் இருக்கா? ஓகே, இது ஏதோ ஒரு ஏரியா மாதிரி இருக்குது. இதில் செஸ்ட்டில் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ண முடியும் நினைக்கிறேன். இந்த செஸ்ட்டில் வாவ் நமக்கு வந்து ஒரு ஹேமர் கிடச்சிருக்கு. ஸோ ஏதாச்சும் உடைக்கிறதுக்கு இந்த ஹேமர் யூஸ் ஆகும். சூப்பர், வேற லெவல். இதை ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக இதுக்குள்ளே ஏதோ ஒரு முக்கியமான ஐயோயோ வந்துருச்சு வந்து ஐயோ பின்னாடியே வருது, எப்படி வருது, எப்போ வருது தெரிய மாட்டேங்குது, டப்புனு வருது, ஒரு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டேங்குது, டக்குன்னு வருதுதா, பயமாக இருக்குப்பா. ஒரு வழியாக வந்தாச்சு, வெளியில் வந்தாச்சு. ஐயோ ஐயோ வெளியில் வரலன்னு நினைக்கிறேன், வராது அந்த அந்த வழியாக வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு வழியாக தான் வரும். ஸோ மறுபடியும் நம்ம போய் பார்க்கலாமா, மேலே போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் மறுபடியும். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம, வருதா இல்லையானே தெரியலையே. ஐயோ ஐயோ என்னங்கடா இது, இப்படி பயப்படுத்துகிறாங்க. சரி முன்னாடி போவோம், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளாடி போவோம். இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. ஓகே இல்லை, படிக்கட்டு மேலே, படிக்கட்டு வழியாக மேலே போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சுற்றி தான் வரும் அது. சரி அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்படி சந்தில் போவோம். மேபி அந்த பக்கமும் வரலாம், சொல்ல முடியாது. இந்த கிராணி எங்கேருந்து வேணால் வருது கைஸ், எப்படி வேணால் உள்ளே வருது, இப்படி போய் பார்க்கலாம் இருங்க. இப்படி போயிட்டு அப்படி சுற்றின்னு வந்து பார்ப்போம். இந்த இங்கே எங்கேயா சுற்றிட்டுருக்கானு. இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இறங்கி நம்ம ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே ஏதோ ஒரு என்ன, இது காரா, காரா பஸ்ஸாக தெரியலையே. ஆமாம் கார் மாதிரி தான் இருக்குது. ஸோ கார் தான் இது, காரு கரேஜ் போல் இருக்குது. கிராணி காரெல்லாம் வச்சிருக்காப்பா, எவ்வளோ பெரிய கார் வச்சிருக்கா பாருங்களேன், வேறு லெவலில் வச்சிருக்கா. சூப்பரு. ஓகே இதுக்குள்ளே ஏதோ ஒரு ரூம் மாதிரி இருக்குது, உள்ளே புகை புகையாக வருது. கிராணி மாதிரி ஐயோ இது ஏதோ புகை ரூம் போல் இருக்குது. வாட்டரா, ஹீட்டர், ஹீட்டர் வாட்டர் போல் இருக்குது. உள்ளே போனால் அப்படியே சுட சுட தண்ணி வரும் போல் இருக்குது. ஹாட் பாத்தெல்லாம் எடுக்க போல் இருக்குது. கிராணி ஜாலியாக இருக்காப்பா இந்த கிராணி இந்த வீட்டில். ஓகே இதே நம்ம, இது நமக்கு ஒன்றுமே இல்லை, உள்ளே எதுவுமே இல்லை. ஒரு லிவர் சும்மா வச்சிருக்காங்க. ஸோ அது எதுக்கு சேர்ந்து இல்லை. சரி அதை சும்மா அப்படியே ஆட் பண்ணி விட்டலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த காரும் நமக்கு எதுவுமே யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சும்மா வந்து டம்மியாக தான் சுற்றினு இருக்குது. இதை கிளிக் பண்ணால் ஏதாச்சும் நடக்குதா, எதுவுமே நடக்கலை கைஸ். ஸோ இதை கிளிக் பண்ணாலுமே எதுவுமே நடக்கலை. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை அப்படியே விட்டுட்டு நம்ம வேறு இடத்துக்கு போகலாம். ஸோ நமக்கு தேவையான விஷயம் வந்து இப்போதைக்கு ஒரு கீ மட்டும் தான் கிடச்சிருக்கு. இன்னும் நமக்கு வந்து ரெண்டு கீ கிடைக்கணும், அப்புறம் ஒரு கோடு வேறு கிடைக்கணும். அப்போ தான் நம்மளால் அந்த டோரை வந்து அன்லாக் பண்ண முடியும். ஸோ ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் கீ போகலாம். இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தான். ஏகே இதுக்குள்ளே இதுக்குள்ளே போனால் நம்ம என்ன இதுக்குள்ளே போயிடும். என்னடா இது, குட்டியோண்டு ரூம் மாதிரி இருக்குது, மறையிற ரூமா, இதுக்குன்னே தெரியல. சரி ஓகே மறுபடியும் குளிக் பண்ணி நம்ம வெளியே வந்துடலாம். இது எதுவும் மறை ரூம் மாதிரி இருக்குது. ஸோ மேலே ஏறி பார்ப்போமா, மேலே நம்ம ஆல்ரெடி வந்த வழி நினைக்கிறேன். ஸோ நம்ம இது வழியே தான் வந்தோம், மறுபடியும் மேலே ஏறி பார்க்கலாம். இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஓகே மேலே போகணுன்னா நமக்கு வந்து இந்த சைடு போயாச்சு. ஸோ இந்த சைடு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே இப்படி போகிறதில்ல, எந்த பக்கம் போனால் கிராணி வருங்கிறது புரியலையே. இப்படியே போய் பார்ப்போம், கிராணி கிட்ட அடி வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நமக்கு நாலு நாள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சலாம். இப்போதையும் நம்ம ஒரு கீ ஒரு ஹேமர் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் நம்ம அலசு அலசுன்னு அசைத்துக்கோம். நம்ம மேலே போயிட்டு வேறு ஏதாச்சும் பார்க்கலாம். ஸோ மேலே வந்தாச்சா, ஓகே இதுதான் அந்த லாக்கு. ஸோ மூணு லாக்கு கீழே இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே லாக் கீ யூஸ் பண்ணோம். மேலே சிங்கிறது வந்து கோடு, அதுக்கு வந்து நமக்கு கோடு தேவைப்படும். ஓகே இப்படி வந்தோம்னா இதுக்குள்ளே சம் ஐட்டம்ஸ் இருக்கும் போல இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா, கிராணி வருதா இந்த பக்கம், கிராணி வர மாதிரி இருக்கே. ஆஹா ஒன்றும் வரலன்னு நினைக்கிறேன். சரி அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது பாருங்கள் இந்த இந்த கீ. ஸோ இந்த மூணு நாலுத்துக்கும் நமக்கு வந்து தேவை. ஸோ அப்போ தான் இதை ஓப்பன் பண்ண முடியும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இல்லையா. ஸோ அது வந்து கிடிகார மாதிரி அப்படியே டப்புன்னு டமால்னு வந்து அலாரம் அடிச்சு விடுது. கிராணி டக்குன்னு வெளில வந்தது. ஸோ அதனால் அங்கே போகும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் உஷாராக டக்குன்னு அங்கேருந்து எஸ்கேப் பண்ணோம். பார்த்தீங்கன்னா டப்புன்னு வெளில வருது. அடுத்து ரூமுக்குள்ளதாங்க இவ்வளோ நேரமாக இருந்திருக்கு, இவ்வளோ நேரமாக ரூம்குள்ளே தான் இருந்திருக்கு, அது தெரியாமல் அங்கேயே உள்ளாட்டிட்டுருக்கேன். நல்ல வேலை வரல, வருது வருது பின்னாடி தான் தொத்தின் வந்துட்டுருக்கு. அப்படியே இப்படி ஓடுவருங்க, மறு வேலை போயிடலாமா. ஸோ இப்படியே வந்து அலை காட்டலாம். இங்கே வந்து நமக்கு இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உனக்கு எடுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ வந்துருச்சு வந்துருச்சு, போட்டுருமோ, வர ஸ்பீடாக பார்த்தா நம்மளை போட்டுருவோம் போல இருக்கு. யா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுவருங்க. ஸோ நம்ம அப்படியே அலை காட்டினே இருக்கணும் கிராணிக்கு, ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே மேலே ஏறிடலாம், மேலே ஏறிட்டு மேலே நம்ம வந்து எதுவுமே எடுக்கல. கீழே தான் ரொம்ப நேரமாக எடுத்துருந்தோம். ஸோ மேலே இந்த ரூம்குள்ளே போய் பார்க்கலாம் ஏதாச்சும் கிடையாது. ஓகே மேலே வரலன்னு நினைக்கிறேன் கிராணி. சரி இந்த ரூம்குள்ளே போய் பார்க்கலாம், ஒரு ஒரு ரூமாக நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து ரெண்டு செஸ்ட் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இதுக்குள்ளே எதுவுமே இருக்கான்னு நினைக்கிறேன். சரி நம்ம ஒன்று கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே ரெண்டு செஸ்ட் இருக்குது. ஸோ இது என்ன செஸ்ட்டு, ஸோ ஏகப்பட்ட செஸ்ட் இருக்குது. ஸோ எதை ஓப்பன் பண்ணுறதுங்கிறது கன்ஃபியூஸாக இருக்குது. எல்லாத்தையுமே வந்து எம்டியாக கொடுத்து மொக்க பண்ணி விட்டுறாங்க. சரி பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு கிராணி எந்த பக்கம் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஏன்னா இப்போ தான் நம்மளை தொடர்த்தின்னு வந்த மாதிரி இருந்தது. இந்த பக்கம் வந்து நம்ம வந்து வெளியில் வர அந்த படிக்கட்டு வழி. ஸோ படிக்கட்டு வழியும் வரலாம், இல்லைனா இந்த பக்கமும் சுற்றினு வந்து நம்மளை அட்டாக் பண்ணலாம். ஸோ நம்ம செஸ்ட் எடுக்கிறோம் பார்த்து கிராணியை விட்டக்கூடாது. சரி ஓகே கிராணி இப்போதைக்கு எதுவுமே வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டு நம்ம அடுத்த பொருளை எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகே இதுக்குள்ளே ஆஹா அங்கே தான் கைஸ் இருக்குது, அந்த ரூமில் தான் இருக்குது, அந்த ரூமில் தான் இருக்குது. பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன், இங்கே நம்ம பக்கம் தான் வருது, நம்ம பக்கம் தான் வருது. ஓடுறா 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 ஓடுறா, ஓடிடுறா ஓடிடுறா செல்லக்குட்டி, எந்த பக்கம் வருது இல்லையே, இந்த பக்கம் தான் வருது. ஸோ கிராணி 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 கிராணி, இந்த பக்கம் எதுவும் இல்லை. ஓகே இப்படி கீழே இறங்கி போவோமா, இல்லை இப்படி வருதா எப்படி வருதுன்னே சொல்ல முடியல. ஸோ ரொம்ப வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகே இந்த பக்கம் எதுவுமே வரலன்னு நினைக்கிறேன். சரி நம்ம கொஞ்சம் உள்ளே போயிட்டு
இதுவும் வரலையா? இங்க இருந்து பாப்போம். கிட்ட போய் பார்த்தா ஒரே அடியில காலி பண்ணிது. இதுக்குள்ள என்ன இருக்கு? வாவ், இதுக்குள்ள வெப்பன் கீ கிடைச்சிருக்கு கைஸ். வேற மாதிரி வேற மாதிரி, இதுக்குள்ள வெப்பன் கீ வேற மாதிரி. சோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் போல இருக்கே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ வெப்பன் கீ நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, கீழே வந்து ஒரு வெப்பன் கீ ஓப்பன் பண்ணுறதுக்கான வெப்பன் ஜஸ்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே உட்காந்து நம்ம மறைஞ்சிக்கலாமா? இதுக்குள்ளே ஐயோ வந்துருச்சு வந்துருச்சு மறைக்க. ஐயோ மூட மாட்டேங்குதே, டோர் மூட மாட்டேங்குதே, டோர் மூட மாட்டேங்குதே. வந்துருச்சு, போட்டுட்டாயா போட்டுட்டாயா? லாஸ்ட்டில் டோர் சொதப்போ சொதப்பு சொதப்பி நம்மளை போட்டுட்டாயா? வேற லெவல் பட்டாயா? ஓ, டே த்ரீயே வந்துருச்சு. இப்போதைக்கு மூணு பொருள் தான் இருக்குது. மூணாவது நாள் மூணு பொருள், வேற லெவல். ஸோ அதுவும் வந்து ரெண்டு கீ கிடச்சிருச்சு நமக்கு. இன்னும் வந்து ஒரு கீ ஒரு கோடு கச்சா போதும். ஸோ அதுக்கு எப்படியாச்சும் ஏதாச்சும் கண்டுபிடிக்கணுமே. ஸோ எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த பக்கம் வந்து ரெண்டு செஸ்ட் இருக்குது, இதை நம்ம இப்போ தான் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, முன்னாடி இன்னொரு ரூமில் இன்னும் ரெண்டு செஸ்ட் இருந்தது. ஸோ அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் ஏதாச்சும் கிடையாதானே. ஸோ இந்த செஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது? இது வந்து ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே எம்டியாக தான் இருக்குது. இந்த மாதிரி எம்டியாக கொடுத்து மொக்கை பண்ணி விட்டுறாங்க. சரி ஓகே, இந்த பக்கம் கிளவி ஒன்றும் வரலை போல இருக்கே. கிளவி எங்கே போச்சுன்னு தெரில. சரி ஓ, நம்ம வந்து அப்படியே வந்து ஓடிடலாம், இந்த பக்கமாக எங்கேயாச்சும் ஓடிடலாம். ஓ, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. இந்த வழியில் நம்ம போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே வா, ஏதோ கட்டிங் பிளேயர் இருக்குது. இந்த கட்டிங் பிளேயரை யூஸ் பண்ணி வயர் கட் பண்ண முடியும். ஆக்சுவலாக கீழே வந்து ஒரு வயர் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்ததில் அங்கே வந்து நம்ம அந்த வயரை கட் பண்ணி விட்டா ஏதாச்சும் நடக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு வாங்க, இதுதான் அந்த வெப்பன் கீயே. ஸோ இங்கே இடத்துல நம்ம அந்த வெப்பன் கீ யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு வெப்பன் செஸ்ட் கிடைக்கும். அதுக்குள்ளே நமக்கு வந்து பவ் அண்ட் ஆரோ கொடுத்துருக்காங்க, வேற மாதிரி. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் கீயை வந்து இது பண்ணும். ஸோ டைப் அமுக்கணும். அதுக்கு தான் இந்த பவுண்ட் ஆரோ யூஸ் ஆகும். இதை வச்சு கிரானியெல்லாம் கூடலாம் சண்டை போட முடியாது. நங்குன்னு மண்டையிலே கொட்டி நம்மளை படுக்க போடுறோம். ஸோ அதனால் நம்ம வந்து இதை வச்சு இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக நம்மளோட வெப்பன்ஸை எடுக்கணும். ஸோ வெப்பன்ஸ் எடுத்தாச்சு. இப்போதைக்கு நமக்கு வந்து தேவைப்படுறது வந்து கீஸு. இன்னும் நமக்கு ஒரு கீ தேவை, ஒரு கோடு தேவை. இது ஏதோ ஒரு லிவர் மாதிரி இருக்குது. இது என்ன லிவர்? டம்மி லிவர்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த லிவர் அப்படியே கிடக்கட்டும். நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா, ஆப்போசிட்டில் இருக்க இடத்துக்கு போய்ட்டு இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஸோ இந்த செஸ்ட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஆனால் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கானுங்க. ஸோ கீழே போகணும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே போகலாமா மேலே போகலாமா, எந்த பக்கம் போகலாம்? சரி கீழே போய் பார்க்கலாம். கீழே நம்ம வந்து நம் அந்த வயரை கட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு இடம் இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம அந்த வயரை கட் பண்ண பார்ப்போம். ஓகே, பொறுமையாக தான் போகிறேன். ஏன்னா கிராணி எந்த இடத்துல இருக்குன்னே தெரில. ஸோ அந்த கிளவி எங்கேருந்து நம்மளை அட்டாக் பண்ணுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ டக்குன்னு வந்து டங்குன்னு மண்டலியாச்சுது. இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இதில் வந்து ஒழிச்சிக்கிறதுக்கு நினைக்கிறேன். ஓகே, இப்படி போய் பார்க்கலாம். இப்படி போனால் இன்னும் கீழே போகுது. ஸோ கீழேருந்து தான் நம்ம வந்தோம்னு நினைக்கிறேன். யா கீழேருந்தா வந்தோம். இதுக்குள்ளே போகணும், இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? இதுக்குள்ளே எதுவுமே இல்லையே. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது, நீ ஓப்பன் பண்ணதே நம்ம ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம் போல் இருக்கே. ஸோ வேறு இடத்துக்கு போய் ட்ரை பண்ணோம். ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்து நமக்கு இதுக்குள்ளே தான் நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிற மாதிரி, இது ஏதோ வந்து உடைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஏதோ என்ன கிளி வச்சுருக்காங்க. கிராணி கிளியெல்லாம் வளர்க்குதுப்பா. கிளி குண்டில் வந்து போட்டு ட்ராப் பண்ணி வச்சிருக்க போல் இருக்குது கிராணி. வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்குப்பா கிராணி. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து கீழே போகலாமா? கீழே ஒரு இடம் இருக்குது. இதை வந்து உடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஹேமர் இருக்குது. ஸோ ஹேமர் யூஸ் பண்ணி நம்ம அதை உடச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே வா, கோடு கிடச்சிச்சு கைஸ், கோடு கிடச்சிச்சு. இப்போதைக்கு நமக்கு தேவை வந்து ஒரே ஒரு கீ கிடச்சா போதும். ஸோ கோடு கிடச்சிச்சு, ரெண்டு கீ கிடச்சிச்சு. இன்னும் ஒரு கீ கிடச்சா நம்ம வந்து இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம். அது உள்ள கிராணிக்கிட்ட அடி வாங்காமல் இருக்கணும். சரி ஓகே, கீழே போய் ட்ரை பண்ணலாம். நம்மகிட்ட அந்த வயர் கட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வயர் கட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த வயரை வந்து கட் பண்ணி விட்டோம்னா ஏதாச்சும் நடுதான் பார்க்கலாம். இதுக்குள்ளே ஏதோ ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இது என்ன ஏரியான்னு தெரியல. இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே ஏதாச்சும் கடி தான் பார்க்கலாம். இதுக்குள்ளே ஒரு இங்கே தாங்க நம்ம அந்த அம்பை விடணும். அம்பை விட்டு அந்த ப்ரெஷர் பிளேட்டை ஆன் பண்ணோன்னா நமக்கு வந்து மேலே வந்து அது அன்லாக் ஆகும். ஸோ ஓகே, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பவ்வை யூஸ் பண்ணி இழுத்து அந்த ப்ரெஷர் பிளேட்டை டங்குன்னு விட்டோம்னு வச்சிங்களேன், மேலே வந்து அது அன்லாக் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம மேலே செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கல் மாதிரி இருந்ததில்லையா, அந்த கல் வந்து நவுந்துருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அப்படி நவுரலன்னா நம்ம வந்து வேறு ஏதாச்சும் பண்ணணும் போல இருக்கு. ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போகணும். ஸோ கிராணி ஒன்றும் நம்மளால் பார்க்கல. கிளவி எங்கே சுற்றிட்டு இருக்குன்னு தெரியல. அதுக்கு வரத்துக்குள்ளே நம்ம இந்த இடத்துலேருந்து எஸ் ஆகணும் கை. செம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஓடினோம். எங்கே போகிறது? ஐயோ மேலே போகிறா, உள்ளே போடா, உள்ளே போக மாட்டாங்க. இப்போன்னு பார்த்து சதி பண்ணுறான், பயங்கரமாக சதி பண்ணுறான். இங்க வந்து நம்ம மறைஞ்சிக்கலாம் போல இருக்கு. சரி ஓகே, நல்ல இடம். இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். கிராணி வச்சுனா டக்குன்னு மறைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கீழே போய் பார்க்கலாம். கீழே போய் நம்ம வந்து ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். கீழே போனால் வறுக்குமோ? ஸோ கிராணி எல்லா இடத்துலையும் வருதா? அதனால் எந்த இடத்துக்கு போகிறதுனே தெரியல. ஸோ எல்லா பக்கமும் வருது. இந்த பக்கம் ஏதோ வெப்பன் கீ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இங்கே இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஓகே, ஓப்பன். ஏன்னா ஒன்றுமே ஓப்பன் மாட்டேங்குது. ஸோ இங்கே எதுவுமே இல்லை போல இருக்குது. சும்மா வச்சுருக்காங்களா? என்னடா பயங்கரமாக ஏமாத்துறீங்க. சரி ஓகே, இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் கைஸ். இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து அந்த வயர் கட் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது. யா இதுதான் அந்த. ஸோ அந்த செஸ்ட் மேலே இருக்க அந்த கல் வந்து நவுறணும். ஸோ அது நவுந்தால் தான் அதுக்குள்ளேருந்து நமக்கு ஒரு ஐட்டம் கிடைக்கும். அது நவுரல. சரி, மறுபடியும் நம்ம ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ மேபி வந்து இங்கே சைடில் ஒரு ஒயர் கட்டிங் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்க அந்த பட்டன்ஸோட ஒயரை கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து கடை மவுரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே இதை வந்து கட் பண்ணி விடலாம், கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணி டக்குன்னு ஒரு கட் போடுவோம், கட் ஆகிடுச்சி. ஓகே இப்போ வந்து கட் ஆனதால் ஏதாச்சும் இறந்துக்கலாம், எதுவுமே நடக்கலாம், அந்த கல் அப்படியே தான் இருக்குது. அப்போ மேலே வந்து வேறு ஏதோ ஒரு ப்ரெஷர் பட்டன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரெஷர் பட்டன் அழுத்தினா தான் நமக்கு இந்த கல் நகரும். ஸோ ஓகே நம்ம மேலே போகணும். மேலே போகிறதுக்கு முன்னாடி கிராணி எந்த பக்கம் வரும்னு தெரில, கிராணி வர மாதிரியே சத்தம் கேட்குது, எந்த பக்கம் வரும் தெரியல. சரி இதுக்குள்ளே இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி பார்ப்போம் இருங்க. ஸோ ஓகே இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி நம்ம வந்து மேலே ஆஹா வந்துடுமோ 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 வரலான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இந்த கதவு காண்ட தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம். இப்போதைக்கு நமக்கு கிராணி கிளவி எங்கே இருக்குன்னு தெரில. சரி நம்ம முன்னாடி போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் போய் ஆஹா பார்த்துருச்சு காய்ஸ், பார்த்துருச்சு வருது வருது வருது, பின்னாடி துருத்திட்டு வருது, பின்னாடி துருத்திட்டு வருது, ஓரா ஓரா ஓராடே ஓரா ஓரா ஓரா, பின்னாடி பயங்கரமாக தோத்தி காய்ஸ், என்ன ஃபஸ்ட்டாக துருத்திட்டு வருதுப்பா. சும்மா வந்தாச்சு இந்த இடத்துல இருந்து நம்ம இங்கே தாங்க நமக்கு வந்து ப்ரெஷர் பிளேட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ ஐயோ ஓட்டைக்கு லக்கில் விட்டுனே வந்துருச்சு போட்டுச்சு, முடிச்சிடுச்சு. எத்தனாவது டேன்னு தெரியுது, டே 4 ஓ மை காட், ஐயோ நமக்கு இன்னும் ஒரு டே தான் இருக்குது. இந்த டேல மட்டும் நம்ம காலியாகிட்டோம்னா அதோட நமக்கு ஒரே ஒரு டே மட்டும் தான் இருக்குது. ஸோ எப்படியாச்சும் இந்த டேலேயே நம்ம வந்து வெளியில் போக ட்ரை பண்ணோம் காய்ச்சல், இல்லைனா வந்து எடுத்தது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ லாஸ்ட் டேயில் நம்ம எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு, இந்த டேக்குள்ளேயே கண்டிப்பாக எல்லாத்தையுமே எடுத்தாகணும். ஸோ இதுக்குள்ளே நம்ம உடச்சி போயாச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு டோர் இருக்குது, அந்த டோரை ஓப்பன் ஆக மாட்டேது. இந்த இடத்துல நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே போகிற மாதிரி நமக்கு ஆப்ஷன் கிடைச்சிச்சு. ஓகே மேலே ஏதோ இருக்குது, ஸோ ஆனால் அதை எதுவுமே பண்ண முடியல. இதுக்குள்ளே போன பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு இது இருக்குது, வெப்பன் இருக்குது சூப்பர், வெப்பன் கீ யூஸ் பண்ணுவோம் இருங்க. ஓகே ஓப்பன் ஆகிடு, சூப்பர், வாவ் சேஃப் கீ, ஓ மை காட் வேற லெவல். ஸோ மூணாவது கீயும் நாலாவது கீயும் நமக்கு மூணு கீ கிடச்சிச்சு, வேற மாதிரி. பட் நமக்கு இன்னொரு கீயும் தேவைப்படுது. ஸோ அந்த கீ தான் வந்து பேட் லாக் கீனு. ஸோ அதுதான் நமக்கு வந்து டோரை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த லாக் வந்து எடுக்கணும்னா நமக்கு பேட் லாக் கீன்னு ஒரு கீ தேவைப்படும். ஸோ இந்த சேஃப் கீ யூஸ் பண்ணி நம்ம ஒரு இதை வந்து அன்லாக் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து கீழே இருக்கிற அந்த செஸ்ட் மேலே இருக்க அந்த கல் வந்து நவரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கிராணி எந்த பக்கம் வருதுங்கிறத பார்த்துட்டு அது வராத பக்கமாக போயிட்டு நம்ம கீழே போகணும். ஓகே இந்த இடத்துல இந்த ரூமில் வந்து நமக்கு ஒரு ப்ரெஷர் பட்டன் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதுதான் அந்த பட்டன். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த லைப்ரரி மாதிரி இருக்கிறது வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம வந்து அந்த சேஃப் கீயை யூஸ் பண்ணுறோம். ஓகே சூப்பரு, ஸோ டன்னு. இப்போ நம்ம போய் பார்த்தோன்னா நமக்கு அந்த இது ஓப்பன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கல் வந்து மேலேருந்து போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ட்ரை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வழியாகவே மேலே ஏற முடியும்னு நினைக்கிறேன். யா இந்த பக்கம் போனோம்னா நம்ம வந்து இந்த சைட்லேருந்து வருவோம். ஸோ இந்த சைட்லேருந்து நம்ம இந்த ஐயோ வழி வர மறந்து போச்சே, எந்த பக்கம் போகுது இல்லையே, நம்ம போகிறதுக்குள்ளே கிராணி வந்து போட்டுரும் போல இருக்குது நம்மளை, அதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் போயாகணும், இந்த பக்கம் போகலாமா இப்படி போகலாம். ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உள்ளே போகிறதுக்கு. சரி ஓகே நம்ம வந்து பின்னாடி வழியாகவே போவோமா, இதுக்குள்ளேயே போய் பார்க்கலாம், தைரியமாக போய் பார்க்கலாம். ஒரு நாள் தான் இருக்கிறதால கொஞ்சம் பயமாக இருக்குது, காலி பண்ணுறோமோ பயமாக இருக்குது. சரி ஓகே பின்னாடி எதுவும் வரல, நல்ல வேலை. ஸோ நல்ல வேலை, எந்த பக்கமும் எதுவும் வரல, எங்கே போச்சு மறுபடியும் படுக்க போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த இடத்துல போவோம். ஓகே வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம ஓகே இந்த பக்கம் எதுவுமே இல்லை, நம்ம வந்து வெளியிலேருந்து நம்ம வந்துடலாம் காய்ச்சி, எப்பவும் போல் நம்ம வெளியில் அந்த இதுலேருந்தே வந்துடலாம். ஓகே இதுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த இது வழியாக வந்துடலாம். ஸோ அதுதான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது, எந்த பக்கம் இருக்குங்கிறது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனாவே அந்த வழி வந்துடும். ஸோ அந்த நம்ம போன வழி வந்துடும். ஓகே இது ஒரே வழி தான், ஒரு வழி பாதை தான், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம போயிடலாம். இதுக்குள்ளே மட்டும் கிராணி இருக்காமல் இருந்தால் நமக்கு அந்த கீ கிடச்சிரும், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எடுத்துகிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். ஸோ பார்ப்போம் இதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அப்படியே போயிட வேண்டியது தான். ஓகே கிளம்பு. ஆஹா இதுக்குள்ளே ஏதாச்சும் இல்லையா, ஓகே கிரவுண்ட் அல்லி இதுக்குள்ளெல்லாம் வராது போல இருக்குது கிராணி, பட் இந்த ரூம்குள்ளே மட்டும் வருது. வா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது கல் மேலே இருக்குது போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்மளால் வந்து பேட்லாக் கீயை எடுத்தாச்சு. ஸோ வேறு லெவல், இப்போ வந்து நம்மக்கிட்ட எல்லா கீஸும் இருக்குது. ஸோ டச்சு கேஸ் நம்ம வந்து இப்போ டோர் ஆண்ட போனோம்னா நம்ம வந்து எஸ்ஐலாம். ஸோ ஓகே கிராணி வரதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம டோர் ஆண்ட போனால், ஆக்சுவலாக இங்கே தான் இருக்குது டோரு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம அந்த கீயை யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணி நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்ப வேண்டியதான். ஓகே கிளம்பிடலாம். ஓகே எல்லாத்தையும் போட்டுச்சு, சூப்பர் கேஸ், வேற லெவல். ஸோ பக்காவாக நம்ம வந்து எஸ்கேப் ஆயாச்சு. ஸோ வேற மாதிரி கொஞ்ச நேரத்தில் வந்து நமக்கு அள்ளு கிளப்பிச்சு நம்ம கிராணி, பயங்கரமான விஷயம். ஸோ ஓகே கேஸ், ஸோ பங்கமாக இருந்தது. ஸோ கிராணி கேம் வந்து வேற லெவலில் மைண்ட் கிராஃப்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.